வெல்கம் டு ஸ்ரீ வித்யாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன் நலமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேரட் குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 2 கப், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிந்தது, ஒரு கேரட் துருவியது, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். இப்போ தாளித்து வச்சுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கும். கடுகு, மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. ஏன்னா மாவுல ஏற்கனவே உப்பு இருக்கு, வெங்காயத்துல உப்பு சேர்க்க முடியாதனால இப்போ சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட் துருவினது, கொத்தமல்லி, போட்டு நல்லா கலந்துட்டு மாவுல சேர்த்துக்கலாம். இதை எடுத்து மாவுல போட்டு கலந்துடலாம். மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பணியார கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். எல்லாத்துலயும் எண்ணெய் காஞ்ச உடனே ஊத்த ஆரம்பிக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, சிம்ல வச்சுப்போம். மாவு ஊற்றிக்கலாம். ஃபுல்லா ஊத்த வேண்டாம், 1/4 இதுக்கு ஊத்தினாதான் நல்லா ஊட்டி வரும். மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. திருப்பி போடுறோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம். இப்போ திறந்து பார்க்கலாம். பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல பொன்னிறமா வந்துடும். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி 2 தொட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட்டும் துருவி போட்டு செய்யலாம். இப்போ அருமையான கேரட் பணியாரம் ரெடி.